ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் அக்வாரியம் தமிழ் இந்த சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியான்ட்ரெட்ரா ஃபிஷ் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஃபிஷ்ஷு. அதே மாதிரி இந்த மீன் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, அதாவது நல்ல தண்ணியில் வளரக்கூடிய ஒரு மீன். உப்பு அப்படின்றது வந்து இந்த மீனுக்கு வந்து ஏற்றுக்காது, அதாவது உப்பு தண்ணியில் வளரக்கூடிய ஒரு மீன் கிடையாது. அதுக்கடுத்ததான் இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபிஷ்ஷு. இப்போ யூஸ்வலாக நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு மாலி, கப்பி இந்த மாதிரி மீன்லாம் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் சைடில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஃபிஷ். அதுமாதிரி சவுத் இந்தியா சைடில் நம்ம வந்து அதிகம் வந்து இந்த மாலி, கப்பி இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யூஎஸ்ஏ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்காரு, நியான்டெட்ரா இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து அதிகம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு. அதுக்கடுத்ததாக இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு. அதாவது இந்த மீன் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக தான் வளர்க்கணும். ஒரு மீனோ ரெண்டு மீனோ வாங்கி வளர்க்குறதுன்றது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்காது. ஒரு பதினஞ்சு மீன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மீன் பார்க்க ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இதோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரும் ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட்டு அதே மாதிரி ப்ளூ, இந்த கலரை வந்து அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் பண்ணிக்க முடியும், மங்க வச்சுக்க முடியும். அதனால் இப்போ ஒருவேளை அந்த மீன் வந்து பயந்துருக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு சிக்காக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீனோட கலர் அப்படின்றது வந்து நார்மலான கலர்லேருந்து குறைஞ்சிரும். அடுத்ததாக இந்த மீன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நல்ல ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு மீன் மேலே ரெட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இந்த மீனோட அப்பியரன்ஸு. அதாவது இன்னும் சொல்ல போனால் நம்ம டேனியோஸ் மீன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டோட்டல் அப்பியரன்ஸ் வந்து அந்த மாதிரியே இருக்காது, கொஞ்சம் ஜீப்ரா ஃபிஷ்ஷும் நியான்டெட்ராவும் ஒரே ஒரு மாதிரி இருக்கும். அடுத்ததான் இந்த மீன் வந்து வளர்க்குறதா இருந்தால் பிளான்டேஷன் டேங்கில் வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ட்ரிஃப்ட் வுட் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து சின்ன சின்ன ராக்ஸ் போடுறது, பெபிள்ஸ் போடுறது, சின்ன சின்ன கல்லெலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல்ன்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீன் வந்து 15 மீன் வந்து இருக்குனா, ஆனால் ஒரு 5 மீன் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன குரூப்பு. ஆனால் அந்த அந்த மாதிரியான சின்ன குரூப்பில் இருக்கக்கூடிய மீனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா அந்த மீன் வந்து சீக்கிரம் பயந்துடும், அதனால அது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகமாக வந்துடும். ஸோ இந்த மீனை வந்து நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு பெரிய குரூப்பாக நீங்கள் வளர்க்குறப்ப ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கடுத்ததாக இந்த மீனுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வீட்டில் குடிக்கிற பார்த்தீங்களா குடி தண்ணி, அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். அதில் குளோரின் இருக்கும். ஸோ குளோரினை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் அந்த தண்ணியை வந்து வெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா குளோரின் அப்படின்றது ஆவியாக போயிடும். அப்படி இல்லை உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா குளோரினை குறைக்கிறதுக்கு நிறைய மெடிசன்ஸும் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க, அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக இந்த மீன் வந்து ரொம்ப சின்ன சைஸ் மீன் நான் ஏற்கனவே சொன்னது. அடுத்ததாக இந்த மீனுக்கு வந்து pH லெவல் அப்படின்றது வந்து ஒரு 6-7 இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. 6.5 அப்படின்றது வந்து கரெக்டான லெவல், அந்த அளவுக்கு நீங்கள் pH லெவல்ன்றதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக இது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஃபிஷ்ஷு. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபில்டர் அப்படின்றது தேவை கிடையாது, இது வேஸ்ட்டுன்றது கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னாவே ஒரு க்ளீனான டேங்க்குன்றதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக இந்த மீன் வந்து நிப்பிங் பண்ணாது, அதாவது மற்ற மீனை வந்து சும்மா கடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது. இது ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபிஷ்ஷு. அடுத்ததாக இந்த மீனுக்கு நீங்கள் தண்ணி மாற்றணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25% தண்ணி மாற்றினீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு 50% அப்படின்றது வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஆனால் 25%ன்றது மினிமம், எப்படியாவது தண்ணியை வந்து மாற்றிடுங்க. அது தண்ணி வந்து மாற்றுறப்ப அடியில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து மாற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த ஃபிஷ்ஷோட ஒரு ட்ராபேக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும், லேட்டாக தான் வளரும். ஆனால் அதே மாதிரி அதோட ப்ரைஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மெயின் ட்ராபேக் வந்து இது ப்ரைஸும். அதே மாதிரி இந்த மீனை வந்து நம்ம ஸ்கூலிங்காக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ ஃப்ளவர் ஹான் மாதிரி தனியாக ஒரே ஒரு மீனை வச்சு வளர்க்க முடியாது, ஏன்னா இந்த மீன் வந்து பார்க்க ரொம்ப சிறுசாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய டேங்கில் தூக்கி ஒரே ஒரு மீனை போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5-10 இந்த மீன் செத்து போயிடும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக க்ரியேட் ஆகி அது செத்து போயிடும். அதுக்கடுத்து இந்த மீன் என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரிம்ப் கொடுக்கலாம், டாஃப்னியா கொடுக்கலாம், டியூப்ளெக்ஸ் வார்ம் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுக்கலாம், அதுமாதிரி ஃப்ளேக்கு நம்ம நார்மலாக மீனுக்கு போடக்கூடிய ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா பெல்லட்டு அதெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ளேக்ஸ் கொடுக்கலாம். இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கேவும் சாப்பிடும், வெஜிடபிள், பிளான்ட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மீனுக்கு வந்து இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மீன் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும்.
எவ்வளோக்குள்ள வெரைட்டி அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த மீனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான என்வரான்மெண்ட் கொடுக்க முடியும் உங்களால். அதே மாதிரி இந்த மீன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வளரும். அதுக்கடுத்து அந்த மீன் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து தாராளமாக வளர்க்கலாம். என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இதோட ப்ரைஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பிகினர்ஸை விட கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க வந்து வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா 15 மீனோட காஸ்ட்டுன்றது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய டேங்க் ஸ்பேஸுன்றது அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் செலவு பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். அதுக்கடுத்ததா இது கேரிங் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா இது கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கவனம் கொடுத்து இந்த மீனை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் இது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷு. மற்ற மீன் எதுவுமே கடிக்கவும் கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஈஸியான கேர் பண்ணக்கூடிய ஒரு மீன் தான். அதுக்கடுத்ததா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் வரைக்கும் இந்த மீன் வந்து வாழக்கூடிய ஒரு மீன். ஆனால் நம்மளுடைய டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 வருஷம் வரைக்கும் வாழ்கிறது சான்சஸ் நிறையா இருக்குது. இதோட அதிகபட்ச சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 inches வரைக்கும் தான் வளரும். அதுக்கு மேலே வந்து இந்த மீன் வளராது கிடையாது. அதுக்கடுத்தது அந்த மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அதோட டேங்க் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 liters ஆச்சு தண்ணி குழல் பிடிக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டு அமேசானில் தான் பார்த்துருக்காங்க. அமேசானில் பார்த்துட்டு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபிஷ்ஷாக மாறிச்சு. அதே மாதிரி இந்த மீனுக்கு வந்து அதே மாதிரி இந்த மீனுக்கு இருக்கக்கூடிய 2வது டிராபேக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கண்டிஷன்ன்றது எப்பயுமே கரெக்டாக இருக்கணும். வாட்டர் கண்டிஷன்ன்றது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், டெத் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப 20% 30% மேலே நீங்கள் தண்ணி எடுக்கிறது வந்து ஒரு கரெக்டான லெவல். ஒரு 80%லாம் தண்ணி மாற்றுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ 50% மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி கண்டிப்பாக பெறவே பெறாதீங்க. அடுத்ததாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நியான் டெட்ரா வந்து ஒரு டேங்க்கில் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கப்போ அவங்க தண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க தோணிடும். ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த நியான் டெட்ரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பிடிச்சி புதுசாக ஒரு டேங்கில் கூடி தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த மீனுக்கு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி தண்ணி வந்து உடனே அந்த தண்ணியோட அந்த டெம்பரேச்சர் மாறுறது, அதோட பிஹெச் லெவல் மாறுறதுலாம் வந்து அந்த மீனுக்கு வந்து சேரவே சேராது. அது அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஈவன் தோ டெத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது வந்து இந்த மீனுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. எந்த அளவுக்கு இது காஸ்ட் அதிகமோ அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அடுத்ததாக டெம்பரேச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண அப்படினாலே போதுமானது தான். இது வந்து ஹாட் வாட்டரில் தான் இருக்கும், அதாவது தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நல்லது அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு நார்மலான தண்ணியிலே நல்லா வளரும். இந்த மீனுக்கு வந்து டிசீஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட்டர் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த மீனுக்கு வந்து டிசீஸ் வந்திருக்கு அப்படின்றத எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். அதோட உடம்புல வந்து கலர் அப்படின்றது வந்து குறைஞ்சிரும். அதுக்கடுத்ததாக அது ஸ்விம் பண்ணுறப்ப ஒரு இர்ரெகுலராக ஸ்விம் பண்ணும். எப்பயும் நீங்கள் உங்கள் ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுறத நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சிக் வந்த ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுறது வந்து ஒரு எப்பயும் ஸ்விம் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு இர்ரெகுலராக இருக்கும். அதுக்கடுத்ததாக பாட்டமில் போய் படுத்துக்கும். அதில் அப்படின்னா மேலேயே வந்து மிதந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமிக்கும். அதுக்கடுத்ததாக அதோட வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி வரும். அந்த மாதிரியான கட்டிலாம் வந்துச்சு அப்படின்னா வயிற்றில் வந்து வாம்ஸ் இருக்குது, இல்லட்டினா அதோட வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்ததாக அதோட வயிறு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருங்கிடும். ஏன்னா அது சாப்பாடே வந்து சாப்பிடாது. சாப்பிடாமல் இருந்துச்சு அப்படின்னாலே ஓரளவு பிரச்சனை வந்து டிசீஸுன்றது ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வயிறு ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. வயிறு வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு மீன் சாப்பிடுச்சு அப்படின்னா வயிறுன்றது பெருசாக வீங்கும். ஆனால் இந்த மீன் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால வயிறு வந்து ரொம்ப சுருங்கிடும். இது வந்து ஒரு டிசீஸான ஃபிஷ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. அடுத்ததாக இந்த மீனுக்கு வந்து டிசீஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதாவது வேறு வேறு ஃபிஷஸ்க்கெலாம் என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அது எல்லா டிசீசஸுமே வந்து இந்த மீனுக்கும் வரும். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டுமே வரக்கூடிய டிசீஸ் ஒன்று இருக்குது. அந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனோட மசில்ஸ், அதாவது அந்த மீனோட தசையை வந்து உள்ளேருந்து வெளியே சாப்பிட்டு அந்த மீனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். ஸோ டெத் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக நடந்துடும். அதனால் நீங்கள் வாட்டர் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு சில பேசிக்கான விஷயங்களை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு அடுத்ததாக இந்த மீனை வந்து ப்ரீடிங் விடணும் அப்படின்னா இந்த மீனை ப்ரீடிங் விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் மேலேயும் ஃபீமேலையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாகணும். மேல் வந்து ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலோட உடம்புல வந்து ப்ளூ ஸ்ட்ரைப் அப்படின்றது வந்து நேராக இருக்க மாதிரி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உருண்டையாக ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
அதோட வயிறு வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரைப் வந்து கொஞ்சம் பெண்டாகி வந்திருக்க மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸு. ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை போடக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கல்லில் வந்து முட்டை வச்சுட்டு போடக்கூடிய மீன் இது, அதாவது பீட்டா ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டைப் தான். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து பீட்டா ஃபிஷ் மாதிரி வந்து அதாவது பபுள் நெஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி எக்கு வந்து மேலே வைக்கிறது அதெல்லாம் பண்ணாது. அந்த எக்குன்றது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஆனால் ப்ரீடிங் முடிஞ்சக்கப்புறமேட்டு மேலேயும் ஃபீமேலையும் எடுத்துடணும். அதே தண்ணியிலே வந்து மேலேயோ ஃபீமேலே போட்டிருந்தோம் அப்படின்னா மேலும் சரி ஃபீமேலும் சரி ரெண்டுமே வந்து அதோட எக்ஸை சாப்பிட சான்சஸ் நிறையா இருக்குது. மாலி கப்பி வந்து தன்னோட குட்டியே சாப்பிடுதோ அதே மாதிரி இந்த மீன் அதோட முட்டையே சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல வீடியோஸ் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பேசிடுவோம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.